ओम आदेव्ये च विद्महे विष्णुपत्ये च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयादे पराशरभट्टार्य पुरोहितः श्रीवत्साङ्गसुत श्रीमाने शयसे मेस्तु भूयते पिराट्टुडिय पेरुमि பராசரபட்டர் அறுபத்தோடு 63 வரும் 23 ஸ்லோகமாச்சு 23வது ஸ்லோகத்தில் ராஜதானி சின்ன ராஜாக்களுக்கே பல விபவங்கள் அவனுடைய தேசம் அவனுடைய ராஜ்யம் அவனுக்கு சேர்ந்த உத்தியானங்கள் தோட்டங்கள் விளையாட்டு தோட்டங்கள் இப்படி அவனுக்கே ஒரு சக்கரவர்த்தி கேட்கணும் அதிகமாக இருக்கும் பெருமாளை கேட்கணுமா சர்வேஸ்வரேஸ்வரன் லோகேஸ்வரன் அவனும் பேராட்டியன் நடந்து இருக்கக்கூடிய ராஜதானி லோகம்பூரவன் தானே உபய விபூதி நாசனவன் லீலா விபூதி இந்த பிராகிருதிக லோகம் நித்திய விபூதி வைகுண்டம் ரெண்டுக்கும் நாசன் அவன் இட்ட வழக்கு தான் எல்லாம் மலையாரா பிராட்டியம் பெருமாளும் எல்லாம் அவளுடைய செயல்கள் ஆக்கியங்கள் அப்போ ஏற்பட்ட ராஜதானி எல்லாம் அவதான் ஒருபடி மேலே போய் அனுபவிச்சார் பிராசரப்பட்டார் இந்த வைகுண்டத்தையே பிராட்டிக்கை தான் ஏற்படுத்தினர் பழையாரத்துக்கு சொன்னார் போன ஸ்லோகத்தை ராஜதானி எல்லாம் எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் அவள் தான் அந்த வைகுண்ட லோகம் அப்படிப்பட்டது அந்த வைகுண்ட லோகத்தில் கோபுரங்கள் விமானங்கள் புல்கட்டுகள் அது போல மண்டபங்கள் திருமாமணி அது போல பெருமாளுடைய ஆஸ்தானம் ஆச்சரியமானது எல்லாம் அந்த ஆஸ்தானத்தை பற்றி விவரிக்கிற இந்த 26வது ஸ்லோகத்தில் அது வைப்போம் निरवधि जनताविष्टमार्थावकाशम् संकीर्णं दास्यदृष्टाकलितपरिकरैः कुम्भिः आनन्दनिघ्नैः स्नेहात् अष्टानरक्षाव्यसनिभिः अभयं शार्ङ्गचक्रादिमुख्यैः आनन्दैकर्णवंशीः भगवती द्वयोः आहुः आस्थानरत्नं श्रीः भगवती பிராட்டியன்னு கூப்பிடுற கங்கநாயகியே பிராட்டிய ஞான சக்தியாதி பகவதியும் கூப்பிட்டார் ஆறு விதமான குணங்கள் உள்ளது ஞான சக்தி பலவீதி ஐஸ்வர்ய தேஜஸ் பெருமாளை கொண்ட மாதிரி பகவானுக்கு எப்படி ஒரு பகவான்ற குணங்கள் அனுபவிச்சோமோ ஆறு குணம் உள்ள முக்கியமான குணங்கள் அதே மாதிரி பெருவாழ் பெரிய பிராட்டிக்கும் உண்டு அதனால பகவதி சம்போதன் பகவதியும் கூப்பிடுற பகவான் பகவதி பகவதின்னு சொல்லுவா கேரள தேசங்கள்லாம் தாயார் நம்ம மாதிரி சொல்ல மாட்டா பகவதி தமிழ் தேசம் மாதிரி அம்மன்னு சொல்ல மாட்டா தாயார்னு சொல்ல மாட்டா பகவதி ஷார்ட் குன்னே பரிபூர்ணே அர்த்தம் அதனால அவங்க ரொம்ப கிருபவளு நித்திய மத்தியாத நிகிரகம் தண்டனை கொடுக்குறதே தெரியாது இல்லையா ரொம்ப கிருப அதனால கஷேத்திரங்கள் போட்டெல்லாம் அனுபவிக்கிறது வைகுண்டத்தில் அந்த ராஜதானியில் வைகுண்டேது ஜெகத்பதி அங்கே இடப்பாடு இடமா இருக்கு நினைச்சா போய் இடப்பாடலாம் பெருமாள் விராட்டி இடப்பாடலாம் முக்தா இடப்பாடலாம் நித்தியசூர் இடப்பாடலாம் அதனால அங்கே தாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஓடைகள்லாம் உண்டு இங்கே பிராகிருதி ஓடை மாதிரி வத்தி போறது கலங்கிறது இதெல்லாம் கிடையாது அந்த நகருக்கே கலங்கா பெருகிற வைகுண்டத்துக்கு அப்படி கொடை சாவலும் இவ்வளவு உபச்சாரங்கள் பண்ற நித்திய சுவரிகள் முக்தாரெல்லாம் ஆனந்தத்துக்கு வரவே கிடையாது அப்படி ஆனந்த பரிதமா இருக்கு ரெண்டு பேர் திவ்ய தம்பதிகள் அதனால அங்க எதுக்கு ஓடி வர பெருமாளை சேவிக்கணும் சேவிக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயுதமா சங்கம் தானா நித்திய சூரியா நிற்கிறார் சக்கரம் நிற்கிறார் சாமரகத்தில் நிற்கிறார் விஸ்வக்சரன் இருக்கார் எதை ஜாகரூகமா பெருமாளை ரட்சிக்கிறாராம் பெருமாளை யார் ரட்சிக்கிறது அவரை போய் யாராவது ரட்சிக்க முடியுமா ஆசை நம்ம தான் காப்பாற்றுறோம் கண்ணரிச்சல் வரக்கூடாது ஏன்னா முழுமூச்சா சாங்கம் சங்கு திருவாய் சக்கரம் நந்தகம் இந்த பஞ்சாயுதமும் பெருமாளை காப்பாற்றுறது நிறைய கைங்கறது காத்துருக்கு ஒரே இன்பக்கடல் தான் அங்கே அப்பேற்பட்ட எங்க அங்கே பெருமாள் எங்கே இருக்கார் திருமாமணி மண்டபத்தில் ஒரு ஆஸ்தானம் எழுதுகார் அது அந்த ஆஸ்தானம் யாருது விராட்டியம் பெருமாள் தான் சியாசார்த்தம் ஜெகத்பதி அதுதான் விவேகதில் திருநாடு ராஜதானி சொன்னார் நகரியெல்லாம் சொன்னார் அங்கே மண்டபம் எப்படிப்பட்டது சாம பிராமணம்
சந்தோக புராணத்துல விவரிக்கிறது, சகசிரஸ்தூணே பரிமிதே திட உக்ரே எத்த தேவானாம் அதிதேவ ஆஸ்தே. ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு, அதை பார்த்தீங்களா? ஆயிரங்கால் மண்டபம் கட்டுறது எல்லாம் பிராகிருதம். வைகுண்டத்தில் நித்தியமான ஆயிரங்கால மண்டபம், அபரிமிதமான மண்டபம் அது, திடமான மண்டபம் அது, நிச்சயமாக கையாது. உக்கிரமான பெருமாளை காப்பாற்றக்கூடிய ஒரு மண்டபம் அது. அங்கே தேவர்களுக்கெல்லாம் தேவன், அதிதேவன் லக்ஷ்மி நாராயணன் அங்கே எழுந்திருக்கலாம், உட்கார்ந்து இருக்கலாம் அப்படின்னு சாம உபனிஷம் சொல்லி தெரியும். அதனால சசியான் கிருபாவது கிருப்பினால எழுந்திருக்கார். அதனால பரப்பு விசாலம் ஏகமா, அப்படி பரப்பு இருக்க சொல்ல முடியாது. வைகுண்ட கட்டியத்தில் பாட்சிகார் அனுபவிக்கிறார், வைகுண்டத்துக்கு போகிறது ஒரு கத்தியம். திவ்ய ரத்னமயே திவ்யாஸ்தான மண்டபே திவ்ய ரத்னஸ்தம்ப சத சகஸ்த கோடி பிஹி உபசோபிதே. வைகுண்ட கட்டில பாட்சிகார் திவ்ய ரத்னமயமானது அந்த மண்டபம் ஒரே ரத்னத்தால் இழைச்சி வச்சிருக்கு. திவ்ய ஆஸ்தானம் அதில் இருக்கு, கேள்விக்கக்கூடிய இடம் ரத்தங்களாலே, அந்த கம்பங்கள்லாம் ரத்தங்களாலே இழைக்கப்பட்டிருக்கு. சத சகசிர கோட்டி விஹீனர் எண்ண முடியாது. ஆயிரங்கால் மண்டபம்னா ஆயிரம் ஆயிரம் கிடையாது, ஆயிரம்ன்றது ஆயிரக்கணக்குன்னு அர்த்தம் வச்சுக்க. அதான் பாஷிக்கார் சத சகசிர கோட்டி பிஹி உபசோபித்து அப்படி இருக்கக்கூடிய அந்த நெருக்கமற்ற விளைவுக்கு சர்வாத்ம சாதாரண விலையை சொல்ல போற ஸ்ரீரங்கராஜ ஸ்தோத்திர இதே பட்சம். ரங்கராஜனை பத்தி இங்க பிராட்டியை பத்தி ஸ்ரீகுணத்தின் அவசியம். இந்த பட்டதே ரங்கராஜ ஸ்தவத்துல சொல்லக்கூடியது சர்வாத்மசாதாரணால கோட்டி பூரேபி துஷ்பூர மகாம் அவகாசம் ஆஸ்தானம் ஆனந்தமயம் சகசூணாஜின ஆம்நாதம் அவா பிரவாணி. அங்க போனோம் ரங்கராஜனை சர்வாத்மசாதாரணம், எல்லா முக்தாலும் அங்கதான் போய் கைகீரம் பண்ண போறான். நாத கோட்டி அங்க இருக்கு, அப்படியே சாதாரண போக முடியுமா அந்த இடத்துக்கு? பக்தியோ பிரபக்தியோ பண்ணாதான் போக முடியும். அங்க ஆஸ்தானத்துக்கு போறான் பெருமாளை கைங்கரம் பண்றதுக்கு. பெருமாள் இருக்க இடம் பிராட்டி வருது ஆஸ்தானம், அது ஆனந்தமயமான மண்டபம், அது ஆயிரக்கணக்கான தூண்கள். இதெல்லாம் ஸ்ரீரங்கராஜர் சொன்னார். இப்ப கிருபாவது அவகாசம் நிரவதி ஜனதாவிஷ்டம் அர்ஹாவகாசம் யாரும் போய் நெருங்க முடியாத பத்த வாழாலே. அப்படிப்பட்ட இங்க ஆயிரம் காலம் மண்டபம் இந்த காலத்துல அது நமக்கு புரியும். ஆனா வைகுண்டத்துக்கு தனியானது, உமையாக கூட முடியாது. தொத் கிருபாவது பிராட்டி கிருபையினாலே அப்படியே பெருமாளுடைய ஆனந்தத்துக்கு காரணமா இருக்கு. அதனால சங்கீர்ணம் தாஸ்திய பும்பி நிறைய நிறைஞ்சிருக்கு. நெருக்கம் பெருமாள் கைங்கிருந்து ஓடி ஓடி வரா, நித்திய சூரியன் முக்தாள் நெருங்கிட்டு ஓடி வராள். ஸ்னேகாவது ஏன் ஓடி வரா? பெருமாளை கிட்ட சேவிக்கணும், கைங்கிருந்து பண்ணணும், அந்த அன்பு பக்தி. அதனால பெருமாள் ஏதாவது ஆறுதா, பெருமாள் இதாகிடுமா, ஒரு பரிவு தான். தேவையில்லாத ஒரு இடத்துல ஒரு ரக்ஷா பெருமாளை வாழ காப்பாற்ற முடியும், ஒரு பரிவு அங்க தேவையில்லாத ஒரு காப்பாற்ற வேண்டிய ஒரு எண்ணம் வருது. சங்கு சக்கரி வாழ்கள்லாம் அப்ப ஏற்பட்ட சங்கீர்ணம் தீபட்டி காரியங்கள் இப்படி உபச்சாரங்கள்லாம் பண்றான். ஆஸ்தான மண்டபம் ஒரு பாச நாடகம் சாதாரண கவியே பண்றான், எழுதியிருக்கான். முக்தர்கள்லாம் அவா கைங்கரியத்தை தன் தலைமையில வச்சு ஓடி போறாம சங்கத்தாரா சங்கத்து தலைமையில் கை வச்சுப்பார். அதுமாதிரி வில்லு வில்லாண்டான் கிழமையில வச்சுப்பார். அப்படி பண்ணா அந்த கவி எல்லாம், ஏன்னா தலைமையில வச்சுதான் உபச்சாரம் கொண்டு போனோம். கவி கொண்டு போறது எப்படி பார்த்துருங்க? மூக்க முடிப்பா, வெட்டர்கள்லாம் பரிசார்கள் தலைமையில வச்சுப்பான். ஏன்னா மூச்சு காத்து வரக்கூடாது, தர உயர்ந்த தான் அப்படி போறோம். அப்படி கைங்கரியம் பண்றாளாம். அப்படி எம்பெருமான் சாமல் வீச போது ஒத்தகையால் வீசலாமா? என்ன பண்ற? ஒரு கையால் கை கூப்பிடறா, சாதாரண ஒத்தகையால் கைங்கம் பண்ணக்கூடாது. அவளுக்கு ஒத்த கையால் ஒருத்தர் பிடிச்சிருந்து வல கையால் சாமனை வீசலாம், வேற வழியும் கிடையாது. அதனாலே சிறுசி கிருதமஸ்தலேங்கிறார் சொல்ற சிறுசி தலையில கை கூப்பிடுறதுக்காக ஒரு கை, சாமரத்தில் ஒரு கை, அதனால ஒரு கை வேண்டியிருக்கு. அதான் ஒரு கையாக நமஸ்காரம் பண்ணால் அவன் கையை வெட்டவுண்டு சல்லி விட்டுல பண்ணக்கூடாது. அதான் தொடகத்த தோளவமும் கூடையும் கைங்கரியம் பண்ணுறாலே அந்த சாமர கைங்கரியம் விச்சேதம் வரக்கூடாது பெருமாள். அதனால பெருமாளே நான் கை கூப்பிக்கிறேன், ஒத்தகையாலே ஒத்தகையால் சாமரம் வீசுறேன். இப்படி
எப்படி இருந்தார் திருப்பள்ளியில் ஆரம்பிக்கிறேன். தொலையத்தோளவும் தொலவும் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பெரிய மாற தொடமாய் தொடமாய் தொண்டடைப்படின்னு அவர் சொல்றார். அவர் தோல்ல தாக்கு அந்த தோலை எங்க வச்சுக்கிறாரு, கையை தொப்பிடுங்கன்னு இறக்க கூடாது, தோல்ல தூக்கிட்டு வர தொண்டடைப்படி. அதனால இவர் தவன் தலைமையில வச்சுக்கிறார். கூடையும் பொலிந்து தோண்டிய தோல் தொண்டடைப்படி விகித தத்த பரிகார சாதனை. ஆள வந்து ஆரம்பிச்சவர் சோத்திரத்துல கைங்க பண்றவாள்லாம் அவாவா கைங்க எடுத்து கையில எடுத்துட்டு விசிறியோ ஆரவட்டமோ தேவத்தியோ சங்கமோ சக்கரமோ தாமரமோ கையில விட்டுண்டா பரிசார சாதனத்தை எடுத்துட்டு ஓடி வரவாவா அவாவாடு ஒரு பரிசாரம் பண்றா பெருமாள். சூட்டன் மாலைகள் தோயனை ஏந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டிய நன்னீராட்டி அந்தோவன் தரா நிற்குவே அங்கோர் மாயினால் அனுபவிச்சுவன் ஏற்கனவே திருவருத்தத்துல ஆழ்வார் நம்ம ஆழ்வார். சூட்டு நன்மாலைகள் அங்க கைங்கையம் பண்ற வசந்த மாலை நம்ம நம்ம நாட்டுல மாலை கிடைக்கிற வந்த மாலை அற்பமான மாலைகளா சூட்டக்கூடிய பெருமாளுக்கே சூட்டக்கூடிய நன்மாலைகள் அப்படி கைங்கையம் பண்றாங்க. சூட்டு நன்மாலைகள் 21வது பாட்டு திருச்செந்தவர் திருவிருத்தத்துல சூட்டு நன்மாலைகள் தூயனை ஏந்தி நன்மாலைகள் அது சுத்தம் பரிசுத்தமானது ஐயோடது ஏது அசுத்தம் இருந்தாலும் பார்த்து பார்த்து சுத்தமா பண்றா தூயனை ஏந்தி. அப்ப எதுக்கு திருமஞ்சனத்துக்கு ஏற்பாடு பண்றா கைகுண்டத்துல ஜேஷ்டாபிஷேகம் மாதிரி ஒரு நாள் நித்திய சூரியலாம் கொண்டா நீ பெரிய திருமஞ்சனம் பண்ண பெருமாளுக்கு அவளால முடியாது. அதனால நன்மாலைகள் தூயனை ஏந்தி நன்னீர் ஆட்டி திருமஞ்சனத்துக்கு ஏற்பாடாது. இந்த தூபம்லாம் போறாது, இந்த தூபமே நம்ம ரூம் எல்லாம் மறைச்சிக்குமே. வைகுண்டம் போற மாதிரி கொண்டு பெரிய தூபம் ஏற்பாடு பண்ணாலாம் அந்தூபம் தரா நிற்கவே ஒரே தூபம் பெருமாளே தெரியல பார்த்த பெருமாள் பூலோகத்து போனாச்சு கைங்கத்தை விடாத என்ன இம்சை பண்றது கோயில்லாம் இப்ப நான் தெரியல போனது இப்ப டக்கு அவதாரத்துக்கு கோயில் போயெல்லாம் இறங்கிட்டாராம். அந்த சமயத்துல ஈட்டி தொடு உண்ண போந்து எதுக்காக முதல்ல அபிப்பிராயம் முதல் தாட் எதுக்குனர் எதுக்கு பூமா பூபாரத்துல இறங்கினார் வைகுண்டத்துல இருந்து வெண்ணெய் திருடலாம் நம்ம பக்தாலாம் அங்க இருக்கா அவ திருடி சாப்பிட ரொம்ப சந்தோஷம். ஈட்டிய வெண்ணெய் அப்பதான் கலைஞ்சி வச்சு போயிருப்பா புது வெண்ணெய் அது திருடலாம் ஆசை போனார். அதுக்கப்புறம் யசோதை இங்க கோபத்துக்கு வந்துட்டார் அப்படியே வளர்ந்தே வர கிடுகிடுன்னு அவதாரம் அங்க தூபம் பாட்டம் நடந்தது வளர்ந்தே வர கும்பன் மகள் யசோதையுடைய சகோதரனுடைய மகள் நப்பிண்ணை அவன் இந்த கும்பன் வந்து ஏழு எழுந்து பொல்லாத எழுந்து வச்சிருக்கான் இந்த எருது யார் அறகாலும் அவர் தான் என் பொண்ணை தருவேன் நப்பிண்ணிய பண்ணிக்கணும்னு ஆசை கிருஷ்ணனுக்கு. அதனால எத்தனையோ ராஜாக்கள் கத்திரியாலாம் வந்து பார்த்தா எழுது எருது அடக்க முடியல தூக்கி போட்டுரு பெருமாள் போய் ஆட்டினை கூத்துனர் கொம்பிடை ஆட்டினை கூத்து ஒவ்வொரு கொம்பு நடுவில் ஏழு கொம்பு ஏழு அவதாரத்தில் தப தப தபான்னு குதிச்சு ஆடினார். நவநீத நாட்டியம் காளினி காளிந்தி நாட்டியம்னு நாட்டியமே இது என்ன நாட்டியம்னார் எருது ரிஷப நாட்டியம் அடைக்கினார் நப்பினை கல்யாணம் பண்ணார் அதுக்கு தான் தூபம் தரிச்சு பூலோகத்து வந்தார் இவ்வளோ நடந்துருக்குது. அதனால அவாவோடு கைங்கரியம் பண்ணுறாள் ஆனந்த நிக்னைகி சந்தோஷமாக பண்ணுறாள் ஆனந்த ஆனந்தத்துக்கு ஒரே மாதிரி ஆனந்தம் தான் அவளுக்கு பண்ண ஆனால் கைங்கரியம் பண்ணுறான். ஸ்னேகாபி அஸ்தாந்தி அப்படிப்பட்ட இடம் அது கைங்கரியம் பண்ணுறவா யார் கருடன் பண்ணுறா அனந்தன் கருடன் விஸ்வக்ஷேனர் பாஷிகாசன மாதிரி வைனதேயாதிபிகி சுவாவத நிரஸ்த சமஸ்த அவள் ஏறு தோஷங்கள் நித்திய சூரியனுக்கு வைனந்தன் கருடன் விஸ்வக்ரியன் சாம்சாரிக நிரஸ்த சமஸ்த சாம்சாரிக சுவாவீகி அங்கே என்ன பண்றாள் என்ன வேலை வாழுது நான் சந்தேகம் பண்ணுமா கருமா பண்ணுமா பெருமாளை அனுபவிச்சு கைங்கரியம் பண்ற ஒன்றுதான் வேலை. பகவத் பரிசரியகரணைக போக்யைஹி பகவத் பரிசரியைக போக்யைஹி நித்திய சித்தி நித்தியால் இருக்கா சித்தால் இருக்கா அனந்தால் இருக்கா இப்படி எவ்வளோ பேர் யதா யோக்கியம் சேவியமானம் அவளுக்கு என்ன பிடிச்சவங்க கைங்கரியம் பண்றாள் அப்படிலாம் பண்ணக்கூடிய இடம் அது. அதனாலே ஸ்னேகாதி அஸ்தானக்ஷா அனந்தன் எவ்வளவு பேர் சீருன்னர் பெரும் யாரு கிட்ட வந்தா சீர ஆதிசேகன் அவன் கருடன் ஜாக்கிரதையா பெருமாளை காப்பாத்துறார் சக்கரத்தாவாசங்கிட்ட அவன் காப்பாத்துறார் பெருமாளுக்கு இவாளால என்ன வருது அஸ்தான ஸ்னேகம்னர்
ஏற்படக்கூடாது இடத்துல ஒரு பயம் வந்ததா பண்ணுவான். ஏ குழந்தைய ஜாகிரதையா போய் 50 வயசு பையன் அப்பா குழந்தையாவ இவரை போய் காப்பாற்ற போறாரு. ஜாகிரதையா போய் ஜாகிரதை இவரால் என்ன பண்ண முடியும்? அது வர வேண்டிய ஒரு பயத்தினால அதிஸ்நேகம், அதிஸ்நேகத்தினால ஒரு பயம். பெருமாளுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது இவருக்கு நேரம். இப்படி அதிஸ்நேகாது ரொம்ப பக்தியினாலையும் சிநேகத்தினாலையும் பெருமாளுக்கு ஒரு அவதியும் வரக்கூடாதுன்னு ஜாக்கிரதையா கைங்கேயம் பண்றாளாம். சேஷாதிமாதிபிஹி சொல்ற சேஷம் ஆதிசேஷம் பாம்பு தெரியும். சேஷாசனர் பாம்பு சாப்பிட அர்த்தம், ஆசனம் சாப்பிடறது. இங்க சேஷம்னா அர்த்த சேஷத்துக்கு மீன் மீதம் அர்த்தம். பெருமாள் அபிஷேகம் பண்ணதான் சாப்பிடுவார் விஸ்வசேனர். தினம் திருவாரணத்தை கடைசியில பெருமாள் அபிஷேகம் பண்ணத விஸ்வசேனருக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அப்ப சேஷாசன சேஷம்னா ஆதிசேஷம், சேஷாசனம்னா விஸ்வசேனர். சர்வம் பரிதினம் பகவதக தத்த தவஸ்தோஜித எந்தெந்த நிலையில கைங்கரியம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வராது. கத்தி இதெல்லாம் பயம் இல்லாத தொண்டு. பெருமாளுக்கு ஒண்ணு வரக்கூடாது தொண்டு செய்தான். கலங்கார இருந்தது அங்க என்ன கவலை? எம்பெருமானுக்கு தீங்கு வருமா? என்ன தீங்கு வந்துருமோ ஜாக்கிரதையா பெருமானுக்கு பரிச்சர பண்றவர்கள். அப்படி அவனை லங்காபுரம் எரித்தவன் கலங்கா பெருநகரான் திருவந்தார் ஆழ்வார். லங்காபுரம் எரித்தான் அனுமான் மூலமா எரிக்க வைக்கிறார். அவன் யாருனா கலங்கா பெருநகரான் வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவன் ராமன். அவன் தான் ராமாவதாரன். அவருக்கு ஏது பாதுகாப்பு? பகவானுக்கு என்ன பாதுகாப்பு வேணும்? சுதிட்டோவா பெருட்டோவா கிமே இடரஜினீதூபம் அபிஹிதம் கற்றும் மம அரக்த கதஞ்சன விசாசாந்தானவான் பரிஜாம்யேதாக்ஷதா அங்குள் யக்னே தாம் நன்யாம் நிச்சந்தேகினேஸ்வர. சுக்ரீவன் சபதம் பண்ணாம் செய்தியை தேடுகிறேன், யுத்தத்துக்கு போகலாம், ராமனுக்கு சகாயமா இருக்கேன்னு போய் மழைக்காலம் பத்னியோட போய் குகையில போந்துட்டான். என்ன நினைச்சிருக்காங்க? கோபம் வந்தது ராமருக்கு. இவன் உதவினால நான் ராவணன் சம்மாரம் பண்ணணும். எந்த மூலம் இந்த ராவணன் சொல்ற? எந்த மூலம் இந்த ராவணன் சுக்ரீவனால என்ன ஆகணும்? கோபம் வருது பாருங்க. அவருக்கு சுதிஷ்டோவா பெதுஷ்டோவா அவன் நல்லவனோ கேட்டவனோ அது இருக்கட்டும். இந்த ரஜினி சந்திரன் ராட்சசன் என் ராவணன் எந்த மூலம் எனக்கு யாரவன் சுக்ரவிஹிதங்கிற்கும் எனக்கு தெரியாத மாயாவியால பல கெடுதல் பண்ணாலும் என்ன ஒண்ணு யாரும் பண்ண முடியாது. ராமன் வாக்கியம் பாருங்க, சுக்ரீவன் மேல அவ்வளவு கோபம். என்ன யாரும் ஒண்ணும் முடியாது. பிசாசிகளோ ராட்சசங்களோ தானவன் யக்ஷர்களோ இன்னும் யாரா இருக்காளோ இன்னும் லோகமூர் ராட்சசம் ராமன் ராவணன் ராட்சசன் எந்த ராட்சசம் வரட்டும். அங்குள் லக்ரேனே விரலுடைய நுனி போரும் எது நுனியில் நகம் தான் கன்யாமி இச்ச நிஹரிகணேஸ்வர ஹரின குரங்கு. ஹரிகணங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனே சுக்ரீவனே நகத்தாலே கொண்டு வந்தாங்க. பெருமாள் ஹரினா சிம்மம்னு ஒரு அர்த்தம். அவன் ஒரு ஹரிகணேஸ்வரன், நீ என்ன ஹரிகணேஸ்வரன், நான் ஹரிகணேஸ்வரன் நிசும் பண்ணாங்க. ரெண்டு அர்த்தம் பாருங்க. அங்குள்ள கிரீன கொன்னுடுவேன்னார். அப்ப சுக்ரீவனாலே ரக்ஷா ஓணும் பெருமாளுக்கு. அவ்வளவு கோபம் வந்தது. ராமாவதாரத்திலேயே ஆத்மானம் மாஷுமே மனுஷாலே நடிச்சுட்டே வரும்போதே தான் சுவாவத்தை காமிச்சிருந்தார் பெருமாள். அப்ப எப்படி சக்தி உள்ளது அவருக்கு என்ன ரக்ஷா வேண்டியது இவாளாலே ஒண்ணு வேண்டியது. அதனால சேவை சேவை எப்படிப்பட்டது ஆச்சரியமான ஒரு அன்பால பண்ணக்கூடிய பிரீதியினால பண்ணது. அங்காரவாரமது கேட்டு அப்படி ஆதிசேஷம் தலை ஆயிரம் பொன் தலையினாலே அப்படியே நெருப்ப கக்கலாம். அங்காரம் கேட்டு அப்படிப்பட்ட பெரு எதுக்காக பெருமாள் யாரும் ஒன்று பண்ண யாரும் கெட்டு வரக்கூடாது என்று அப்படி அங்காரம் வாரமது கேட்டு ஆதிசேஷனில் ஆழ்வார் பாடுறார். பெரியாழ்வார் என்ன பண்ண பல்லாண்டு பரதத்தன் மதுரையில நிலநடத்த போனார். பல்லாண்டு பாடினார் சேவை சாதித்தார். நான் தான் பரதத்தன் பெருமாள். ஐயோ பெருமாளுக்கு ஒரு தோஷம் வரக்கூடாது. திருஷ்டி கழிக்கிறாராம் பல்லாண்டு நம்ம முதல் பல்லா முதல் பாசல தானே தீப பதான் சேவிக்கிறோம் முதல்ல. நம்மாழ்வார் பிரபஞ்சன கூட்டத்தரா இருந்தார். ஏன்னா சரணாகதி நமக்கு சொல்ல வரவர் அதெல்லாம் முக்கியமா வந்தார். இருந்தால் தொடக்கம் எது பெரியாழ்வார்
தன்னுடைய பெண்ணையே அவர் கொடுத்ததுனாலே மாமனார் ஸ்தானத்தில் இருந்தாலும் பெரிய ஆழ்வார் ஆனார். அவர் பெரிய ஆழ்வார் ஆனார். அவரை பெரிய ஆழ்வார் நம்ம ஆழ்வாரை காட்டிலும் பெரிய ஆழ்வார பிரபஞ்சம் இல்லை. முதலாழ்வார் இது முதல் யுகத்திலே இருந்த வரலாவா? இதுக்கு மின் யுகத்திலேயே பொய்கமணி பூதத்தார் பேயாழ்வார் திருமிஷி ஆழ்வார் மதுரை ஆழ்வார் தான் யுகாந்திரத்துல இருந்தவா. இருந்தாலும் இவருக்கு பெரிய ஆழ்வார். அவர் பாசம்தான் முதல்ல. ஏன்னா இந்த இப்படிப்பட்ட அழகான பெருமாள் ஒன்றும் கேடு வரக்கூடாதே அப்படின்னு சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு குழந்தைக்கு என்ன பண்ணுவார் சதமானம் குழந்தையாக தான் பாவிச்சார் பெரியாழ்வார் பெருமாளை பல்லாண்டு வாழ்ந்தார். ஓ நீ நூறு வருஷம் இருக்கணும்னா பார்க்கணும் குறைவு வரக்கூடாது. இவரா பெருமாளுக்கு 100 வருஷம் தர முடியும். பல்லாண்டு பல்லாண்டு அதான் ஆரம்பிக்கிறோம். எது எடுத்தாலும் பல்லாண்டு இல்லாத கிடையாது. பல்லாண்டுல முடிக்கிறோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சதம் சகசிரம் கோடி வீசினாலே பாஷுக ஆயிரம்னா ஆயிரம் இல்லை ஆயிரக்கணக்கு சகசிர சீரிகார புருஷகான ஆயிரம் தலை இல்லை ஆயிரக்கணக்கான சேதலம் ஆயினே பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 சொல்ல முடியாது. அவ்வளவு வருஷம் நீ இருக்குண்டாவா யார் பெருமாளை சொல்றாரு. தோஷம் இல்லாதிருக்கணும் குறைவில்லாதிருக்கணும். உன்னுடைய திருவாரூர் சேவை சாதிக்கிற பிராட்டி அவளுக்கு பல்லாண்டு திருவாரி திருச்செங்கு பல்ல அவாழகம் பல்லாண்டு சாங்கம் வில்லு அவாழகம் பல்லாண்டு இத்தனை ஆயுதங்களோடு குறைவில்லாதிருக்கணும் பல்லாண்டு. அதனால அஸ்தான சங்கை ஆனந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய சங்க இருக்கிற அந்த ஆயுதங்கள்லாம் கல்யாணம் வருது. சதா பஞ்சாகுதேம் பிப்ரது பெருமாளுக்கு ஆயிரம் கைகள் ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் சங்கவந்தீரக்கி சங்க அன்பாகதாதரா ததா அங்கவாழக்ஷோபி சர்வ பகரணாயுதா சங்கம் சக்கரம் இவ்வளவுதான் ஆயுதம். அவருக்கு அடிக்கிற ஆயுதம் கூட அவர் தான் நங்கையில் வேல் போற்றின்றார் ஆண்டார். வேல்னா முருகன் அது வெற்றி கொள்ளக்கூடிய ஆயுதங்கள் சோழசாயுதம் உள்ள சக்கரத்தாழ்வானே ஒரு வேலாயுதம்னா பெருமாளுக்கு அந்த ஆயுதம் கிடையாது. வெற்றி கொள்ளக்கூடிய ஆயுதம் வேலாயுதம். சதா பஞ்ச ஆயுதம் இருந்தாலும் பெருமாள் 4 கை எப்பவும் பஞ்சாயுதமா இருக்குது. அவர் பிடிக்கும் பஞ்சாயுதத்தோட சேவை சாதிக்கிறார். ஆனந்தம் அப்படி கூட பெருமாள் அந்த வைகுண்டத்துல ஆனந்தம் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானார் ஆனந்தத்தை குறைவில்லாத இருக்காள் அபயத்தோடு இருக்கா ஒரே இன்பக்கடல் அந்த மண்டப இடங்கள் எல்லாமே இன்பக்கடல் அப்படிப்பட்டது. பதினாலே ஆஸ்தான ரத்னர் இன்பக்கடல் அந்த ஆனந்தத்தை வர்ணிக்க முடியாது. தேயே சதம் தேயே சதம் சொல்லி போய் ஆனந்தங்கள்ல மனுஷாந்த ஆரம்பிச்சு தேவகந்தரும் பிருஹஸ்பதி பிரம்மா வரைக்கும் போய் கடைசியில் பெருமாள் கிட்ட போச்சு. பரம்பரை ஆனந்தத்தை வேதம் சொல்லிட்டு என்னால முடியல. 800 பெருக்க முடியல சொல்ல முடியாது. ஏற்கனவே சொல்லிருக்கோம் கேதோவா ஜோ நிவர்த்தந்தே வாக்குதான வேதம் வாக்கான வேதமான என்னாலே சொல்ல முடியல. பகவானுடைய ஆனந்தத்தை கணக்கு பண்ண முடியல. தோத்து போட்டேன் அது எங்கேயோ சரியா வாக்கால கஷ்டம் மனசார சீக்கிரம் போடாமல் அப்பிராப்ய மனசா சகா ஆனந்தம் பிரம்மணா. ஆனா பிரம்மாவுடைய ஆனந்தத்தை பரபிரம்மத்துடைய ஆனந்தம் சொல்ல முடியாது. அப்ப எப்படி ஆனந்தமான இடம் ஆனந்த சாஸ்தான ரத்னம் ஸ்னேகாதி அஸ்தான ரட்சணா சொன்னார். அப்படி கைகறி மன்றமா இருக்கா ஆனந்தமா இருக்கு அந்த இடம் ஆனந்தமா திவ்யமா இருக்கு. செங்கிழக்கு கதாதி சங்காதி திவ்யாயுதி சேவியமானம் பஞ்சாயுதம் உடறதில் பாஷிக்கார் எத்தனையும் ஆயுதம் இருக்கு. அஷ்டபஜத்தில் 8 கை சோழசாயத்தை சக்கரத்தாழ்வாருக்கே 16 கை பெருமாளுக்கு சகசிரப்பிரணாயுதா சர்வர் அப்படின்னு சொல்ல போது எப்படி சேவை சாதிக்கணும். அட்லீஸ்ட் இந்த 5 ஆயுதம் சங்க சக்கர கதா அதி சங்காதி திவ்யாயுதை சேவியமானம் பெருமாள் எப்பவும் பஞ்சாயுதம் திருமாவளவு பெருமாள் பஞ்சாயத்தோடு சேவை சாதிக்கிறார். சில திவ்ய தேசங்களில் பஞ்சாயத்தோடய சேவை சாதிக்க வைப்பார். சங்கம் என்ன சக்கரம் என்ன கதை என்ன கத்தி என்ன வில்லு என்ன இப்படி பாஷ்யக்காரர் அப்படி அனுபவிக்கிறார். ஆங்கார வாரமது கேட்டு இப்படி கைகீழ் பண்றாரு ஒவ்வொருத்தரும் ஆங்கார ஆதிசேஷன் யார் கிட்ட வந்து பெருமாள் தொந்தரவு பண்ணாதோ அப்படி எழுச்சியார் அவர் அழுமொழும் பூங்கார அரவணையான் நெருப்பு திருமையத்தை சேவை சாதிக்கிறார். நெருப்பு திருமை என்று உதவியை பார்க்கலாம். நெருப்பு ஆதிசேஷன் வாயிலும் குப்பு குப்பு குப்புன்னு வரும். பெருமாளை தொந்தரவு பண்ணக்கூடாது யாரும் கிட்ட வராது அப்படி காப்பாத்தாரு அவர். அதான் 4வது திருவந்தாதியில ஆழ்வார் வெங்கட ஆங்காரம் ஆங்கார ஆரமது கேட்டு எதுக்கு வராவா சேர்க்கிற ஆ ஓ பெருமாளை நமஹா அப்படின்னா சேவைக்கு வராளே என்ன ஒரே ஓசையா இருக்கு. யாரும் கெடுதல் பண்ண வராளோ பயம்
அதிசயத்துக்கு அகங்கார ஆரம் அது கேட்டு அழகும் யார் வரங்க சத்தம் போறவர் பெருமாள் தூங்கிட்டு இருக்காரு தூர போங்க கக்கரா நெருப்ப யார் அவர் பெரு அவர் வாயில ஆதிசயன் வாயில நெருப்பு அவர் பெருமாளுக்கு எப்படி பத்திருந்துருக்காரு அப்ப அது சூடாதான் இல்ல பூங்கார அரவணையான் ஆதிசேஷன் பெருமாள் போது சில்லுன்னு படுக்கை ஏற்பாடு பண்ணிருக்காரு பொன்மேனி அரங்கா பொன்மேனி ஆங்கானே அந்த பொன்மேனி பெருமாள் தகதகான் இருக்காரு அதை நாம பார்க்க முடியுமோ பார்க்க முடியாது என்ன எதாவது ஆதிசேடு வேறு தெரிஞ்சது போல இருக்கு வைகுண்ட போங்கட பாகம் பார்க்க முடியாது போல இருக்கு மாமலரால் வாழ்சடையான் வல்லரே மாமலரான் நம்ம பார்க்க முடியாத போட்டோம் இந்த திருமேனியை பிரம்மா பார்க்க முடியா மாமலரான் பத்மபூகு தாமரை உண்டானே அவன் பார்க்க முடியாது அது பார்க்க முடியாது ருத்ரன் பார்க்க முடியாது வாழ்சடையான் அவனும் பார்க்க முடியாது வல்லரே அல்லரே அல்ல முடியாது அதனால சுவாபாவிக அனவதிகாசிய சொல்லவே முடியாது பாஷிகார் பெருமாளுக்கு இயற்கையே உயர் வர உயர்ந்து எது ஞானபல ஐஸ்வர்ய வீர சக்தி செய்த பகவான் ஒல்லியோ பகவதி பிரார்த்தி கூட்டர் ஆரம்பத்தில் ஆறு குணங்கள் இருந்தால் பகவான் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகா அசங்கேய ஆறு குணம் தானா அப்படின்னு நினைச்சுக்காது பாஷிகர் இப்படி இது ஆரம்பிச்சு அசங்கிய எண்ண முடியாத கல்யாண குண எண்ண முடியாத அசங்கேய கல்யாண குணங்கள் குணம் மட்டுமில்ல குண கணங்கள் இப்பேற்பட்ட ஆயிரக்கணக்கான குணங்கள்லாம் சேர்ந்த கூட்டம் கூட்டமா கணங்கள் கல்யாண குணங்கள் கூட்டம் கூட்டமா சேர்ந்து அதோடு போறமான இப்ப கூட்டம் கூட்டமா கணங்கணமா இருக்கக்கூடிய சமுத்திரம் கல்யாண குணங்கள் அப்படி சொல்லணும் பெருமாள் பாஷிகார் அப்பதான் திருப்தியா இருக்கு ஞானபல சக்தியும் ஞானபல ஐஸ்வர்ய வீர சக்தி தேஜப்பகுதி அசங்கேய கல்யாண குண கண அவுக மகார்ணவம் சொல்லி அப்படிப்பட்ட கல்யாண குணம் உள்ளவனாக இருக்கான் வைகுண்டத்துல திருமகளோடு இருக்கான் பிராட்டியோடு இருக்கான் எங்கேயும் பிராட்டி இல்லாத இருந்தது இல்லை திவ்ய ரத்னமையே திவ்யஸ்தான மண்டபே பாஷிக அனுபவம் இதெல்லாம் வைகுண்ட வித்தியமே பண்ணுறது இதுகோசம் ஆனந்தமா இருக்கிறது பெருமாள் எங்க எழுது எப்படி இருக்க பிராட்டோடு இருக்கார் அழுவார்கள் பொன் தொடியால் திருமகளும் தானுமாகி பொன் தொடியால் நல்ல வலையெல்லாம் தரித்திருக்கக்கூடிய பிராட்டி திருமகளும் தானுமாகி முதல்ல அவளைதான் இடம் கொடுக்கார் லட்சுமிநாதன் சொல்ற எல்லாரும் என்ன அப்புறம் தான் இருக்கார் ஒரு நினைவாளியின்ற வா போகலாம் விளையாடலாம் சிருஷ்டி திசமான விளையாட்டு வாழ் இப்படி ஒரு நினைவால் நான் நினைச்சா அவன் நினைக்க மாட்டான் ரெண்டு பேருக்கும் ஒரே அபிப்பிராயம் சிற்றி சமாரங்கள்ல சில பேர் மாறி மாறி இருப்பா பதிபத்திகள் ஒன்னா இருக்கிறவா அநேகம் இருக்கா ஒன்னா இருக்காளா தம்பதிகள் அனுபவல தாம்பத்தியம் ஒரு நினைவால் என்ற சிருஷ்டிக்கும் போது கிடைக்க என்ன பார்க்கிற அவ அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்க இவர் அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிறான் சிருஷ்டி பண்றான் ரெண்டு பேரும் அப்படிப்பட்டவன் லோகத்தை காப்பாதுக்காக இங்க துவாரகாவில் அவதரிக்கிறான் கிருஷ்ணனாக ஸ்ரீராமவனிகேதனம் ஆகதோபதிராபுரம் பார்க்கல படுத்துறவன் ஒரு அவதார விசேஷமாக இங்க மதுராபுரியில ஓடி வரான் பார்க்கலையே பள்ளிகோவலி பழக விட்டு நாகபரி இங்க முத்துச்சிய அழகா பார்க்கல ஜில்லுன்னு ஆதிசேஷன் பள்ளிகளை படுத்துக்கலாம் அதை விட்டான் இங்க ஜனல் காப்பாத்து ஓடி வரா அவதாரம் பண்ணி கிருஷ்ணனாக மதுரை நகருக்கு வந்தவரி நகர் வாழ வசுதேவர்காய் வந்தவரி நகர் வாழ மட்டுமில்ல வசுதேவ தேவர்களுக்கு அவள் பிள்ளையா பிறக்கணும் அவளுக்கு ஒரு அனுபவம் தரணும் சுதந்திரனாவே அவளுக்கு பிள்ளையா பிறக்கணும் அதுக்கோசம் நாகபரியங்கத்தை வாழ்க்கையிலே ஓடி விட்டுட்டு இங்க ஓடி வர மன்னவர்க்கு தேர்ப்பாயினாக என்று எத்தனை பேருக்கு அனுபவம் அவதாரம் துவாரகாபுரி ஜனங்கள் மதுராபுரி ஜனங்கள் வசுதேவ தேவகிகள் அப்புறம் அர்ஜுனுக்கு அர்ஜுனுடைய சூதம் சிநேகிதனா வந்து அவ உறவக்காரனா வந்து சண்டையில அவன் மேல உட்கார வச்சு ரசியாக இவன் சார் தேர்ப்பாக டிரைவர் ஆக வேண்டாம் எவ்வளவு சௌலம்பியம் அப்படி அன்று மார்பன் தன்னை சொன்ன அப்படி துளசிதாமன் எங்கிருந்தான் துளசிதாமன் தனித்தருமம் தான் எமக்காய் தனி தர்மம் உண்டு அவருக்கு எத்தியம தர்மம் உண்டு புருஷ தர்மம் ஜாதி தர்மம் ஸ்ரீ தர்மம் அதுக்குள்ள பிராமண தர்மம் அதுக்குள்ள ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம் அதுக்குள்ள பிரபண தர்மம் இல்ல வித்தியாசங்கள் மாறும் பிரபண தர்மம் பெருமாள் ரொம்ப வசந்து கடனஞ்சவரை காப்பாத்து தனித்தருமம் தான் தன்னை எப்பேற்பட்ட பாபம் பண்ணால் சர்வசமான் பரிசத்திய மாமேகன் சரணமதியாக இருந்தால் சர்வ பாபிபியாக சொன்னார்கள் இது தனித்தர்மம் யார் சொல்ல முடியும்
எத்தவன பாபம் பண்ணி வைகுண்ட சாட்சி முதல் சிவன் சொல்ல முடியுமா, பிரம்மா சொல்ல முடியுமா? அவன் ஒருத்தன்தான் தனித்தருமம், பிரபன்ன ரட்சகனான். அவன் ஒருத்தன் சொல்லவன் தனித்தருமன் தான் எமக்காய் கண்டு கழித்தூத விளக்காய் நின்று. அது பெருமாள் அப்படி கதாபுருஷங்கர் யதாங்க கல்பக எப்ப பார்க்க போறேன்னு ஆள வந்தா சொன்னார். பெருமாள் ரட்சகன் தான், உடனே உடனே காமிக்க மாட்டான் வைகுண்டத்தை. விளையாடுறான் கண் புதையல் பசங்கர் பீச்சில் மணல்ல போய் விளையாடும், மண்ணு கட்டும், குச்சியை சொல்லுவோம், கண்டுபிடி கண்டுபிடிக்க முடியாது. பெருமாள் கண்டுபிடிக்க முடியே, எப்ப பார்க்க போறேன். அது ஒரு சமயத்துல அது வெளியே போனா போற கண்டுபிடி இங்க இருக்கு சொல்ல முடியும். ஒரு சுகதம் வந்தவாறே பெருமாள் நான் சரி வைகுண்டத்துக்கு வாய்க்கும் போறேன், கண்ணை திறந்து போடுறான். பக்தியோ பரபக்தியோ கண் புதியல் விளையாட்டை இன்னும் விளையாட வேண்டாம், அந்த மரபு மரபு விளையாட்ட வேண்டாம், பிரத்யட்சம் அப்பார் அப்படி பண்றான். உனக்கேற்கும் அதே மாதிரி ஒரே எண்ணம் உள்ளவான் சொன்ன பிராட்டியம் பெருமாளும் எனக்காராவதுவான் அலை அபரியாப்தாமிரதம் திருக்குழந்தை பெருமாளுக்கு பேரு சேவிக்கு சேவிக்கு தெவிட்டார். அதான் ஆறாவது அபரியாப்த அமிர்தம் எனக்காராவதாய் நம்மளால் அறிவிக்கிறார். சேவிக்கு சேவிக்கு தெவிட்டாதவன் ஆறாவது எனக்கே உயிர் எனது ஆவியை நமக்கு அந்தரியாமி யாரு அவன் தானே உடனில் உடன் இளநிலையில் உலகினர் அந்த அவன் இல்லாத இடமே கிடையாது. கடவுள் இருக்கான்னு சொன்னா இருக்கான், இல்லைன்னு சொன்ன வரைக்கும் இருக்காங்க. என்ன புரியும் எல்லாரும் இளநிலையில் இளன்னு சொல்லணும். பாரு பாட்டு பிரகாரம் இளநிலையில் உளன், நீ இல்லைன்னு சொன்னாலும் உன்னை விட மாட்டான் பா, இருக்கான். எனதாவியை என் உயிரை மனக்காராமையும் அன்னி உண்டிட்டாய் என்னை சேர்த்து அனுபவிக்கிறாய். நீ வந்து ஓடுற என்னை அனுபவிக்கிறேன். எப்பேற்பட்டவன் நீ காயாம்பு வர்ணம் கருப்பான வர்ணம் காயாம்பு சொல்லுவான். அரசிய புஷ்ப சங்காசம் சம்ஸ்கிருத்ல அதசிய புஷ்பம் புனக்காயா நிறத்த பொண்டரீக கனி சங்கனி வாய் கருப்பால நிறம் கண்ணு தாமரை. எப்பேற்பட்ட அவதாரம் கண்ணு மட்டும் தாமரை. மகா அபராதா ஸ்புடபத்மலோச்சனா கோரமான பண்டிரூபன் எடுத்தான். தள்ளி மாதிரி பண்ணா நீட்டா இருக்கு. அங்கேயும் தாமரை கண் வாராவதாரத்துல மத்ஸ்யாவதாரத்தையும் தாமரை கண் ராமாவதாரத்திலும் தாமரை கண் மனுஷாவதாரத்தால் ராஜீவலோச்சனகான்ற வால்மீகி ராஜீவ தாமரை புண்டரீகாட்சன் பேரு கிருஷ்ணாவதாரத்துல. அப்படி புனக்கண் வாய் அகரம் கோவை பழமாய் வாய் இப்படி அவன் ரூபம் செங்கினி வாய் இப்படி அதே மாதிரி அழகா இருக்கியே அதே மாதிரி ரூப லாவண்யங்கள்ல உனக்கு ஒத்தமா இருக்கவள் பிராட்டி. உனக்கேற்கும் பற்றர் எப்படி பிராட்டி அனுபவத்தை ரசிக்கிறாரோ ஆளுவாரா ரகுவிச்சிருக்கா அப்படி. உனக்கேற்கும் கோலமலர் பாவைக்கு கோலமலர் அழகான பாவை பெண் உனக்கு தகுந்த மாதிரி அவதான் உனக்கு சதுஷம். அன்பி என் அன்பேயோ எனக்கு அன்பானவள் ஆழ்வாள் அனுபவம் இருக்கு. நீ எங்கேயோ இருக்க வைகுண்டத்தில் இருக்க அப்படிப்பட்ட வைகுண்ட ஆஸ்தான மண்டபத்தை வர்ணிச்சு முடிக்க போற இன்னும் என்ன இருக்கு தெரியா விஷயம். அப்ப எப்படி வைகுண்டத்துல வைகுண்டத்துல நித்திய சூரியன் எல்லாம் சேவை பண்ற அதிஸ்னேகா பாபசங்கி அவர் எல்லாம் ஓடி ஓடி ஒரு கைங்கரியம் பண்றார். ஒன்னு பல்லாண்டு பாடுறார் பஞ்சாயத்தோடு இருக்கார் ஆனந்தமா இருக்கார். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானார் ஆனந்தம் தான் பரபிரம்மன். அங்க நித்திய சூரியனுக்கு ஆனந்தம் தான், பெருமாளுடைய ஆனந்தம் தான் இவாளுக்கும். இங்கே அங்க இருக்க முக்தார் மோட்சம் போனவாரு அவளுக்கும் நிறைய ஆனந்தம் தான், குறைவே கிடையாது. ஆத்தர்னா பண்ண எல்லாத்தையும் அண்ணன் தான் பண்ணார். துவைத துவைத தத்துவத்தை தான் சொன்னார். அத்வைதம் வெண்டி பெருமாளும் பரபரம் ஜீவன் ஒன்றும் சொல்லலை. இருந்தாலும் வைகுண்டத்தில் போனால் அவள் அவளுக்கு புண்ணியத்தேன மாதிரி ஆனந்தங்கள் குறைவு நிறைவு ஏற்றத்தாழ இருக்குன்ற இந்த அயற்றத்தாழ்வுன்ற கிடையாதுன்ற வேத வாக்கியத்தை ஆனந்த தீர்த்தி மறந்தாருன்ற தேசிகன் அது கிடையாது. அங்கே போனால் ஆனந்தத்தில் தாரதமியம் கிடையாது. ஆகினாலே ஆனந்தோ பிரம்மிதான சாந்தோபிசிலத்தை கம் பிரம்ம கம் பிரம்ம கம் சுகம் அப்படின்றது பிரம்ம பரபிரம்ம கம் சாந்தோபி கம் கம்னா சுகம். அதனால ஏக்கே ஒரே ஆனந்தம் இல்லாது அதுதான் சாஸ்திரார்த்தம். ஆனந்த ஏகார்ணவம் சமுத்திரம் ஆனந்த சமுத்திரம் ஒரே மாதிரி ஆனந்தம் எல்லாருக்கும் அப்படி ஆனந்தமான மயம் அந்த வைகுண்ட லோகமானது. ஏசக்கேவானந்த ஜாதி உபனிஷத்து ஆனந்தத்தை தரம் அவனே ஆனந்தமாயிருக்கான். விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம
நல்ல ஞானத்தோடையும் பரிபூர்ண ஆனந்தத்தோடையும் கூடிய பரபிரம்மம், பரபிரம்ம அதே ஆனந்த லோகம், அங்க எல்லாரும் ஆனந்தோடு இருக்காங்க. ஆனந்தாதய பிரதானசிய அப்படி அர்ணவஹா சமுத்திரம், சமுத்திரம் ஆனந்தத்துல சமுதிரம் எல்லையே கிடையாது. ஆனந்தம் எல்லையே கிடையாது. ஆனந்த நிக்னைஹி அதிலேயே வசப்பட்டார் எல்லாரும். ஆனந்த நிக்னைஹி அஸ்தாரத், இப்படி இருக்கக்கூடிய வைகுண்டதான், வைகுண்ட லோகம், வைகுண்ட கோபுரம், வைகுண்ட மண்டபங்கள் எல்லாம் தாண்டி போன வைகுண்ட அந்த ஸ்தானம், அதுல ஆஸ்தானம், அதுல விஷ்ணு ஆதிசேஷன்ல பெருமாள் திராட்சியோடு எழுதிருக்கார். அந்த கீழே உட்காந்துருக்காரு, அது ஆஸ்தான ரத்னம். ரத்தனா வசந்த அர்த்தம், மாணவ ரத்தன அர்த்தம், ரத்தன மாதிரி இருப்பான், கல்லு மாதிரி இருப்பான், அவன் வசந்தவன் அர்த்தம். அப்படி ஆஸ்தானம் வசந்து இருக்கக்கூடிய ஆஸ்தானத்துல அதுக்கு மேல வசந்த எதுவும் கிடையாது. பெருமாள் பிராட்டி எழுதக்கூடிய காவிய ரத்தம் சொல்ற மாதிரி ஆனந்த ரத்தம். போற பாட்டுல ராஜதானி சொன்னார், பெருமாள் எழுதிருக்கக்கூடிய இடம். இது பாஷிகார் நிறைய அழிஞ்சாங்க அனுபவித்த, இது சுருக்கமா காமிக்க பாஷிகார் நிறையவே சொல்லிருக்க. கஸ்மின் விசித்திர திவ்ய ரத்னமயே திவ்யாஸ்தான மண்டபே, இந்த ஆஸ்தானம் பாஷிகார் அனுபவிக்கிறார். திவ்யமான ஆஸ்தான மண்டபம், எல்லாத்தையும் திவ்யம் போட்டுக்கிறார். இந்த மாதிரி லோகம், இந்த லோகமாரெல்லாம் கிடையாது. திவ்ய ரத்ன, இந்த திவ்ய ஆஸ்தான மண்டபம் என்ன இருக்கு, திவ்ய ரத்ன ஸ்தம்ப கம்பங்கள்லாம் எழுச்சி வச்சிருக்கு திவ்யமான ரத்தங்களாலே. எத்தனை சேத்தைய தகசே கோடி சொல்ல முடியல, நூறானா இல்லையே, ஆயிரம் இருக்கு, ஆயிரம் இல்லை கோடிக்கு போடுது. உபசோபிதே திவ்ய நானாரத்தங்கள் ஸ்தல விசித்திர இடங்கள், தலையெல்லாம் எப்படி இருக்குன்னா ரத்தங்கள், கம்பமும் ரத்னம், தலையெல்லாம் ரத்தமாக இழைக்கப்பட்டிருக்கு வைகுண்டத்தில். இதெல்லாம் அனுபவம் பாஷிகார். திவ்ய அலங்கார அரங்கத்தே, இது மட்டும் போருமா, ரத்தம் மட்டும் கழிச்சா போறோமா, அலங்காரம் என்னென்ன உண்டோ அலங்கார பிரியோ விஷ்ணுன்னு சொல்லுவா, அலங்காரத்தால் இழைக்கப்பட்டிருக்கு. அது இதை பற்றி நிறைய தோற்றங்கள் இருக்குன்னு சொன்னாரு. வைகுண்டத்தில் பூ சொல்லிடுதான் அவங்க மேலேருந்து கொட்டு 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 கொடுத்து பூ கட்டு பரிதகா எல்லா பகலையும் போட்டது. பரிதகா பரிதைகி பதமானி ஏற்கனவே கொட்டிருக்கு, கொட்டின்னு இருக்கு, கொட்ட போறது விடாத கொட்டதான் பூக்கள். பாஷிகார் அனுபவம் பாருங்க, அதுவும் இல்லை இவ்வளவு கொட்டதே வாசனை காணார், பலவித வாசனைன்ற அந்த பூக்கள் நானா கந்தவை வர்ணைகி, பலவித வர்ணங்கள், பலவித வாசனைகள், சோபமானிகி தீப புஷ்பா உபவனிகி, இப்படி ஒரு மரமா ரெண்டு மரமான தோட்டம், இப்படிப்பட்ட புஷ்ப தோட்டம் அந்த வைகுண்டத்தில் திவ்ய தோட்டம். சங்கீர்ணிகி பாரிஜாதாதி, எப்பவும் ஒரு பேர் சொன்னார், இங்க பாரிஜாதம் சொல்லுவான், இந்த பாரிஜாதம் இல்லை, சொர்க்கத்தில் ஒரு பாரிஜாதம் உண்டு, அதுக்கப்புறம் சண்டை போட்டு கிருஷ்ணன் கொண்டு வரார், சத்தியபாமி ஆற்றுல நடுறார், அந்த பாரிஜாதம் சொர்க்க பாரிஜாதம், சொர்க்கமே அழியிருந்தாச்சு, இந்த பாரிஜாதம் இல்லை, வைகுண்ட பாரிஜாதம், அது கண்ண சொல்ல முடியாது, வாயாதான் சொல்ல முடியும். பாரிஜாதி கல்ப பாரிஜாதாதி கல்பத்துமைகி, பாரிஜாதம் முதல்ல கற்பக விஷ்கம், கற்பக விஷம் இருக்க சொர்க்கலோகத்துல ஒரு கற்பக விஷம், அதுகிட்ட போய் எதை கேட்டாலும் தரும், ஆனா அது அது சொர்க்கமே அழிஞ்சு போய் அது எங்க இருக்க போகுது, ஆனா வைகுண்டத்துல இருக்கக்கூடிய அந்த கற்ப விஷம் அழியாதது. பெருமாளே கல்பத்ருமம், அங்க கல்ப துருமம் வேற இருக்கு, பாரிஜாதம் கல்பத்ரும விஷங்கள் எத்தனை, எத்தனையோ இருக்கு, அந்த மாதிரி எத்தனை மரங்கள் எத்தனை சொல்ல முடியாது, நீங்களும் ஏன்னா வாயால் சொல்ல முடியாது. புஷ்பரத்னாவும் மண்டபம், அந்த மண்டபத்துல மண்டபம் மூலியம், அந்த மண்டபங்கள்லாம் இப்படியே ஏற்றி வச்சுக்கு புஷ்பங்கள்லாம் இருக்கு, அதுல எத்தனையோ கம்பங்கள் சர்வதா அனுபூஜமானி, ஒரு சின்ன வயசு பார்த்து அப்படியே எக்ஸிபிஷன் போய் இப்படியே பார்த்துருக்கேன், அங்கே அப்படியே ஆச்சரியமா பார்த்துருக்கேன், அதெல்லாம் திவ்ய சூரியன் அப்படியே அனுபவம், எப்போ அனுபவிச்சிருக்கேன், இப்பதானே பார்த்துருந்தேன், இப்ப பார்த்தா இப்ப பார்த்து புதுசா இருக்கு, பார்த்துட்டே இருக்கா அனுபவம் அனுபூஜமானி ரவி, இப்பதான் சுவாமி பார்த்து அங்கேயே நிக்கிறேன், புதுசா இருக்கே இப்போ இந்த கஷணத்துல புதுசா இருக்கு, புதுசு புதுசு பண்றது எல்லா விஷயங்களும் அதையே பார்த்திருக்கேன் திருப்பி திருப்பி. உபஜன கீடா செய்யல, கூட எல்லாரையும் கூட்டு விளையாட போறான், நிறைய தோட்டங்கள் விளையாடுறதுக்கு தோட்டம் வைகுண்டம் நிறைய பண்ணிருக்காங்க, பிராட்டிக்காக முக்கியமாக நெத்திய திவ்ய சோதிகள் சேவை பண்றவர்கள் எல்லாம், அது எத்தனை சொல்ல முடியாது, நூறு ஆயிரம் கோடி நாலாயிரம் திவ்ய லீலா சாதாரணிகி கைஷது பத்மநாதையா திவ்ய லீலா சாதாரணிகி, நாலாயிரத்துக்கே உண்டானது பிராட்டிக்கு உண்டானது, அங்க நிறைய கிளிகள் பட்சிகள் திவ்யமான கிளிகள், சுக சாதிகா மயில்கள் குயில்கள் இதெல்லாம் இருக்கு, எப்படி அழகான கீதங்கள் பாடுறது இவ்வளவு வைகுண்டத்துல. கோவல கோஷ்டைகி ஆகலிகி திவ்ய உத்யான
இப்படி எத்தனை தோட்டம் அது நிறைய சொல்ல முடியாது. இப்ப ஏற்பட்ட தோட்டம் எத்தனையும் சதசாயத்தை கோடி அங்க ஏறி போறதுக்கு படி அந்த தோட்டங்களுக்கு அழகா போனோம் இல்லையா, தோட்டத்துக்கு தான் படி வைப்பா. எப்படி படி? மணிமுக்தா பிரபாகர சோபானி, மணியாலானது முத்தாலானது பவத்தாலான படிகள், திவ்யமாலாமத சோதகி, அழகான தீர்த்தங்கள் ரசங்கள், திவ்யாண்டாதவரை அதரமணியை, கீழே அண்டஜம் இந்த ஜலங்கள்லாம் பார்ப்போம், அது திவ்யமான ஜலங்கள். அழகா ஜலத்தை பார்த்துட்டே இருக்கலாம், எத்தனை தான் பார்க்கறது பார்க்காது. அதிமனோகர முதரஸ்வரை, அப்படி முக்தாவை திவ்ய கிரீடாஸ்தானம் விளையாடுற இடம், எத்தனையோ விளையாடுற இடம் திவ்யமானது. சௌகந்திக வாபிசத வாபி நடவாபிகள், படி இறங்குற மாதிரி ஒரு கிணறு இருக்கும் போது நடவாபி கைசிங்க தேத்தா மாப்பிகா வச்சிருப்போம் பார்த்துருப்போம். பெருமாள் கோவில் சில கோவில்கள் இருக்கும், கிணறும் இருக்கும் படியும் இருக்கும், வாபிகள். அப்படி வாபிகள் அது ஆயிரங்கள். திவ்ய ராதகம் சாவளி விராஜதீகி, அது அன்னங்கள். இதோட பட்சியோட அம்சம் ரொம்ப வசத்தி, அதில் ராதக அம்சம் ரொம்ப வசத்தி. அந்த திவ்யமான வைகுண்டத்தை கேட்பாங்க, இப்படி வரிசையா இருக்கிற அந்த அன்னங்கள் அப்படியே நீந்துட்டு போகுது வரிசை வரிசையாக. அதிக ஆனந்தக சரியாத பிரவிஷ்ட அனுன்பாதய பிகி கீழோத்தேஜிகி, இப்படிலாம் இருக்கு அந்த வைகுண்ட லோகம். அதுக்குள்ள நேரம் போனால் புஷ்ப பரியங்க உபசோபித்து, புஷ்பத்தாலே ஆன ஒரு கட்டு, அது உட்கார் புஷ்ப அது நானா புஷ்பாவத நிறைய, அது அதை சுற்றி வண்டுகள் வேற ராகம் பாரு, புஷ்பத்துக்கு தேர் எடுக்க ஒரு மாதிரி அது வைகுண்ட தேர். திவ்யகந்தர்வா போனதே பெருமாளுக்கு வாசனைக்காக அங்கங்க சந்தனங்கள், தாம்பராணிகள், கற்பூரங்கள், இதெல்லாம் இப்படி ஏகப்பட்ட அழகாக சுகமான காற்று, அது அப்படி வாசனையான காற்று. தீப புஷ்ப சந்தியை விழித்ததே மகதி திவ்ய யோக பரியங்கே, அப்படி யோக பரியங்கம் பேர் பெருமாள் ஏற்கக்கூடிய அந்த கட்டில், அது அனந்த போகினி எப்பேற்பட்ட கட்டில், கட்டில் இருக்கு. இந்த கட்டில தாங்கிறது ஆதிசேஷன். ஸ்ரீமத் வைகுண்ட ஐஸ்வர்ய திவ்ய லோகம் ஆத்மகாந்தியா விஸ்வமாத்யாயந்தியா, இப்படி எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த திவ்ய சோகம். முத்தாள் நித்யாள் நித்திய சூரியன் சேஷ சேஷாசன் சொன்ன சேஷன் ஆதிசேஷன், மிச்சத்தை சாப்பிட சேஷாசன் பெரியவாள் அவாழ் தகுந்த பரிசரிய பண்றான், விடமாட்டேன்றான். சியாசகாசி பெருமாளோ பிரியாட்சியோட உட்கார்ந்துருக்கா சார்த்தம், சியா சார்த்தம் அப்படிதான் வைகுண்டத்தை உண்டாக்குறேன் பக்தர். இப்படி அழகான இடத்துல உஜ்வலித்த தன்னுடைய பிரபையினாலே பிரகாசிக்கக்கூடிய சொச்ச மாணிக்கியாக ஜெகத்தெல்லாம் பிரகாசிக்கக்கூடிய சொல்ல முடியாது அச்சிந்தே திவ்யாத்புத சௌகுமாரி, இதெல்லாம் பெருமாள் சொல்ல முடியுமா? அப்போ இப்படி நெத்தி என்ன, அப்படி மாலை என்ன, அப்போ சாறு கண்கள், அழகான கண்கள் என்ன, புருவங்கள் என்ன, சிரிப்பு என்ன, மூக்கு அழகான நீண்ட மூக்கு என்ன, இதெல்லாம் வலிச்சுட்டே போனார். நாலு உயர்ந்த நான்கு கைகள் என்ன, நாலு கையோட சேவை சாதிக்கிறாங்க, அவர் எத்தனையோ கை உண்டு வைகுண்டது சங்கத்திற்கு கதா பத்து சொல்லக்கூடிய அப்படி கை என்ன, எப்பேற்பட்ட கை, அந்த ஆயுதங்கள்லாம் கை தாங்குற போது தாமர மாதிரி சகப்பு கை, திவ்யாங்குழி விரல் இருக்கிறதா மாதிரி, நகங்கள் இருக்கிறதா மாதிரி, அது எப்படி அழகாக விரல்களோட கைகளோட, அதே மாதிரி திவ்யமான தாமர சகப்பாளுடைய திருவடிகளோட, தான் தான் ராஜாங்கக்கூடிய மனோகரமான கிரீட்டம், அதுக்கு மேல மகுட்டம், அது மேல மேல தரைக்கு மேல ஆகாரங்கள், தரு ஒட்டியானங்கள், கிரைவேகம், கழுத்து அடிகை, வலைகள், ஸ்ரீவஸ்தம், கௌசவம், மாறு தரிக்கிற ஆவணங்கள், ஒட்டியானங்கள், காலை தரிக்கிற ஆவணங்கள், கந்தை பூஷணி, அப்புறம் முக்கியமாக வைஜெயந்தி வனமாலையும் பேர், அந்த வைஜெயந்தி விடமாட்டேன், ஸ்ரீமத்யா வைஜெயந்தியா, அப்புறம் சங்கரக்கிருதா சாங்காதி பஞ்ச ஆயுதங்கள் என்ன, அஞ்சு கை சொன்னார், அஞ்சு கைக்கு அஞ்சு ஆயுதங்கள். அப்படி ஸ்ரீமதி விஸ்வக்சேனேன்னு ஒரு லீடர் மாண்டர் டெபுட்டி போன மொழியர் பெருமாள் செக்டர் விஸ்வக்சேனையிட்ட பவர் தரார், நீ பார்த்துக்கோ லோகத்தெல்லாம் ஆள் ஜாங்கதியா பார்த்துக்கோ விஸ்வ, அதான் தடி உண்டு விஸ்வக்சேனுக்கு வேற்றம் நேர் சமஸ்தாஸ்வேதியம், எனக்கு தான் சமஸ்தாஸ்வேதியம் உண்டு நினைக்காத, உனக்கு அந்த பவர் தரேன். வைணதேயாதவி சுவாவத ஏற்கனவே வைணதேவி சொன்னேன், சாம்சாரிகமான பதிவு சக்தி இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் உள்ள திவ்ய கருடன் முதலாளர்களால் சேவிக்கப்படுறார். அப்படி சோபா ஜனனின திவ்ய காம்பீரிய தெரியல பகவன் அப்படி அடுக்கிறார். இப்படி பகவந்தன் நாராயணத்தை நாராயணன் நேர பார்த்து, இது வைகுண்ட வித்யம்.
இப்படி ஆஸ்தானத்தை சொல்ற வைகுண்ட வேதம் இப்படி ஆழமாக ஆரம்பிக்கிறார். இப்படி ஆஸ்தானத்தை சொல்ற உயர்ந்த இந்த ஆஸ்தானத்தை பெருமாள் இருக்கு. ஆஸ்தையை விட்டு அத்தனை ஆத்மா சமஸ்தின பதிவாகத்தோ இருந்துக்க துவாரபாலகாலாம் இருக்கா, பகவத் பாரிஷத் பரிஷதா பாரிஷதாலாம் இருக்கா, எத்தையோ பேர் கைங்கியம் பண்றவாள் துவாரபாலம் இருக்கா, கிருபியா சேக கிருபியா வாசல் இருக்கிற துவாரபாலகால் கதியோட ஜாக்கிரதையா இருப்பா, யாரும் உள்ள விடாது. அவளை பார்த்தா பயங்கரமா செத்து பல் கூட இருக்கும் ரெண்டு பக்கத்துல பல்லு. ஆனா அவ வந்து தடுக்க மட்டும் இருக்காளா, கெட்ட எண்ணம் உள்ளவாளும் தடுப்பாள். அங்க நித்து சூரியல் ஏது கெட்ட எண்ணம் அவளால அந்த துவாரபாலகால் சிரிச்சுட்டு வாங்கன்னு கூப்பிடறாள். ஆக்குவான மந்திரினாலே பாருங்க எங்கேக்கு துவாரபாலகாடு அங்கேக்கு துவாரபாலம் வித்தியாசம் உண்டு. மேக கர்ப்பியா திசாவலோக்கி தேகி அவளை அனுமதி பண்றாள். போ பெருமாள் சேவி ஸ்ரீமதா மூலமந்திரேன மூலமந்திரத்தால் போய் சேவிச்சு சேவிக்கணும். இதெல்லாம் பாஷிகாவோட அனுபவம். எதிரி போய் தினமும் இதெல்லாம் நினைச்சு பெருமாள் உட்காந்து ஆகனத்தை உட்கார் இப்படி ஆஸ்தானத்தை சொன்னார். இந்த 24வது ஸ்லோகத்தை மறுபடியும் அனுபவிக்கிறேன். ஆஸ்தான ரத்னம் அது வர்ணிக்கிறார். ஒவ்வொன்றா வர்ணிச்சு வந்த சுருக்கமா சொன்ன பாஷிகாரி வைகுண்ட கதத்தை எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கலாம் அனுபவிக்கலாம். பிராட்டி கருடினால இதெல்லாம் ஏற்படுறதாம். உன் கிருபை எப்படி சொல்ல முடியுமா? அதே மாதிரி நித்திய சூரி வைகுண்ட லோகம் நிரவதி ஜனதா விஷ்டமார்காவகாசம் சங்கீர்ணம் தாஸ்யதிஷ்டா கலித பரிகரை பும்பி ஆனந்த நிக்ஞை ஸ்னேகாது அஸ்தான ரக்ஷா வியசனபி அவயம் சாங்கஜக்ராதி முக்கியை ஆனந்தை கர்ணவம் ஸ்ரீஹி பகவதி இவையோ ஆஹு ஆஸ்தான ரத்னம். கவிதா கேசம் மாதிரி சிவதேவி வெங்கடேஜாய் வேதாந்தூரி.